ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுகிறது. இதில் முதல் போட்டியில் இந்திய அணியின் அம்பத்தி ராய்டு ஒரு புதிய சாதனை செய்துள்ளார். அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் பந்தை வச்சு தாக்கு பிடிக்க முடியாமல் நியூசிலாந்து அணி 157 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. பின்னர் அந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றது. இதில் தொடக்க ஆட்டக்காரர் தவான் சிறப்பாக விளையாடி 75 ரன்களை குவித்தார். இலக்கை நெருங்கிய நேரத்தில் இந்திய கேப்டனான விராட் கோலி 45 ரன்கள் வெற்றிகரமான அதிக சராசரியை கொண்ட பேட்ஸ்மேன்கள் பட்டியல்களில் தோனி மற்றும் கோலி ஆகியோரை பின்னுக்கு தள்ளி 50 ராய்டு முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் 50 ராய்டு 103.33 என்ற சராசரி புள்ளிகளை கொண்டு முதலிடத்தில் இருக்கிறார். இவருக்கு அடுத்தபடியாக மகேந்திர சிங் தோனி 103.07 என்ற ரன்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கேப்டன் கோலி 96.94 என்ற சராசரி ரன்களுடன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார். அடுத்ததாக ரசல் அர்னால்ட் 91 சராசரிகளுடன் நான்காவது இடத்தில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரான மைக்கேல் பவன் 86.25 என்ற சராசரி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார். இந்திய அணியில் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் 50 ராய்டுக்கு சுழற்சி முறையிலேயே வாய்ப்பானது அளிக்கப்படுகிறது. தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ் மற்றும் 50 ராய்டு இவர்கள் மூன்று பேருக்குமே இந்திய அணியில் சுழற்சி முறையான வாய்ப்பானது வழங்கப்படுகிறது. இந்திய அணிக்கான உலகக்கோப்பை தொடரில் இந்த மூன்று பேரில் எந்த இருவருக்கு அதிகப்படியான வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.